ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு புட்டு தான் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு புட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பில் செய்ய போகிறோம், ஒன்று இனிப்பு, இன்னொன்று காரம். ஸோ இந்த இரண்டு டைப்லேயும் இந்த பாசிப்பருப்பை வச்சு எப்படி புட்டு செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த பாசிப்பருப்பு புட்டு ரெண்டு டைப்பாக செஞ்சு காமிக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பாசிப்பருப்பு புட்டு இனிப்பு மற்றும் காரம் ரெண்டு செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்கிறேன் லைட்டாக. ரொம்ப எல்லாம் வறுக்க வேண்டியதில்ல, நல்லா சும்மா அந்த வாசனை போகிறதுக்காக, பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக வறுத்துட்டு நான் இதில் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இந்த பாசிப்பருப்பை தோலோடு தான் செய்கிறேன். நம்ம பாசிப்பருப்பு வந்து நிறைய ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லா சத்தும் இதில் இருக்குது. பாசிப்பருப்பு வந்து ஒரு ரொம்ப நல்ல பருப்பு. இதை நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்கலை, சும்மா தெளித்து தெளித்து இந்த மாதிரி கரகரன்னு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் தோலோடு தான் செஞ்சுருக்கேன். தோலில் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குது. பாசிப்பருப்பை நம்ம வந்து தோலோடு சாப்பிடும்போது இன்னும் நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும், அதனால நான் தோலோடு தான் செய்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த அரைச்ச மாவை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டில் இட்லி மாதிரி வச்சு வேக வைக்க போகிறேன். இதை நான் எல்லா தட்டிலையும் இட்லி மாதிரி ஊற்றி வச்சுட்டு இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக விட போகிறேன். வெந்ததுக்கப்புறம் நாம் இதை வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு புட்டு மாதிரி செய்யலாம். இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க, குழந்தைங்க எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஒரு உணவு, ஆரோக்கியமான உணவும் கூட. பாருங்கள், இப்போ நான் அதை வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ஒன்றும் ஒட்டலை. ஸோ வந்து இப்போ நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இட்லி மாதிரி ஊற்றினது எல்லாத்தையும் எடுத்து ஆற வைக்க போகிறேன். சூடாக வந்து நம்ம மிக்சியில் போட்டோன்னா களி மாதிரி ஆயிரும், இது நல்லா ஆறட்டும். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆறுனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இது நல்லா ஆறிடுச்சு. இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு இது பார்த்திங்கன்னா இட்லி மாதிரி இருக்கிறப்ப கல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உடச்சி போட்டு நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு இது பண்ணோன்னா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக புட்டு மாதிரி வந்துடும். இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்சியில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வரேன். இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது. பாருங்கள், இது நல்லா ரொம்ப மாவும் அரைக்காமல் இதை அரைக்காமல் ஒன்று ரெண்டுமா இது பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு இது நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி ரெண்டாக பிரித்து வச்சுருக்கிறேன். இதில் ஒன்றில் நான் உங்களுக்கு வந்து இனிப்பு புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன், ஒன்றில் வந்து கார புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ கார புட்டுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு புட்டுக்கு வந்து வெல்லம், நாட்டு சக்கரை எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க, தேங்காய்ப்பூ, ஏலக்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நான் வந்து காரப்புட்டு செய்கிறதுக்கு, இப்போ இனிப்பு சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து சுகர் இருக்குது இந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி காரமாக செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் எண்ணெய் சேர்க்குறீங்களோ இல்லை நெய் சேர்க்குறீங்களோ அது உங்கள் விருப்பம். இதில் வந்து எண்ணெய் காய்ஞ்சது கடுகு உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன், வாசனைக்காக ஒன்றே ஒன்று சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து இது நல்லா வெடித்து வறுந்ததோ வறுபட்டதோ கருவேப்பிலை, நாம் இப்போ வச்சுருந்த வெங்காயம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நான் அதில் வந்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு முழு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த காரப்பட்டும் நல்லா, இந்த பாசிப்பருப்பு நார்மலாகவே வந்து நமக்கு எது செஞ்சாலும் ஒரு டேஸ்ட், அதில் ஒரு மைல்டு டேஸ்ட், ஒரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். அதில் நாம் வந்து இந்த தோலோடு சேர்த்து அரைச்சி செய்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து இதில் வெங்காயம் வதங்கின அப்புறம் நான் தேங்காய் பூ எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இந்த தேங்காய் கொஞ்சம் வறுபட்டதும் நாம் வந்து இதில் புட்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு இதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம பாசிப்பருப்பு அந்த இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடியே போட்டாச்சு, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு நான் வந்து இதில்
முந்திரி கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் மேலே போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ், மற்ற எனக்கு வயசாயிடுச்சு இனிப்பு சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இனிப்பு பிடிக்காதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு புட்டு. இனிப்பு புட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து பாருங்கள், இதெல்லாம் முந்திரி, ஏலக்காய், அப்புறம் வந்து வெள்ளைத்தூள், அப்புறம் தேங்காய் பூதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இந்த நெய்யில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் முந்திரியை வறுத்துக்கிறேன். இந்த முந்திரி இதில் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இந்த தேங்காய் பூ வச்சுருந்தேன். தேங்காய் பூவையும் இந்த நெய்யிலேயே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் பூ வெண்ணெயில் ரோஸ்ட் பண்ணுறப்போ. ஸோ இந்த நல்ல ஒரு சும்மா ஒரு 2 மினிட்ஸ் அதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காய் வெல்லம் கலக்கிற உணவுப் பொருட்களுக்கு வந்து ஏலக்காய் சேர்க்குறப்ப நல்ல ஒரு வாசனை இருக்கும். இப்போ நான் வந்து புட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பு இதை வந்து நான் அதில் கலந்துடுறேன், அவ்வளோதான். இதை வந்து சும்மா கிண்டிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போது அவ்வளோதான், இப்போ இனிப்பு பாசிப்பருப்பு புட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப 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 நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒருத்தர் செஞ்சு பாருங்கள். இது கூட வேணால் வாழைப்பழம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து இனிப்பு பாசிப்பருப்பு புட்டு, கார பாசிப்பருப்பு புட்டு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதில் எந்த வந்து எண்ணெய் இப்போ எண்ணெய் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக அதில் செஞ்சுருக்குறோம். பருப்புகள்லேயே நார்ச்சத்து அதிகமாக, அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு பருப்பு வந்து பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, அது எதுனாலும் சொல்லலாம். ஸோ இப்போ இது வந்து இதில் புட்டு செஞ்சு நம்ம வெல்லம் இதெல்லாம் சேர்க்குறப்ப இன்னும் நமக்கு வந்து இரும்புச்சத்து எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.